ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஆடி முதல் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு வந்து பசங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க, எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால காலையில் நேரத்தில் எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுத்தம் பண்ணி எல்லாமே போட்டாவெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்னைக்கு காலையில் 3:30 கரெக்டாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் போய் நிலவாசப்படி பூஜையும் பண்ணிட்டு மாயில தோரணும் வேப்பில தோரணும் எல்லாம் கட்டி கோலம் போட்டு வெளியிலையும் தீபம் வச்சு இன்னைக்கு நம்ம கலசம் வச்சுருக்குது. இன்னைக்கு ஆடி முதல் நாள் கலசம் வச்சு நம்ம குலசாமியுடைய அருளும், நம்ம ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்ம குலசாமியுடைய அருளும் நம்ம இஷ்ட தேவியோட அருளும் கிடைக்கிறப்பட்டு நான் கலசம் வச்சுருக்கிறேன். கலசம் இங்கே வேப்பில கலசம், இங்கே வந்து நம்ம குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் கலசம் வச்சு இன்னைக்கு சாமி விட்டாச்சு. இன்னைக்கு ஆடி முதல் நன்றப்ப நெய்வேத்தியமா அன்னைக்கு வந்து நான் ராகி கூழ் கேப்ப கூழ் செஞ்சுட்டேன். கூழ் செஞ்சு இங்கே வந்து பால் நெய்வேத்தியமாக வச்சாச்சு. இங்கே வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சு இங்கே சூப்பராக அன்னலட்சுமிக்கெலாம் பூ வச்சு எல்லாமே இன்னைக்கு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம போய் நிலவாசப்படி நம்ம கோலம் போட்டுக்கிறது பாருங்கள். இதே மாதிரி சாமி கும்பிடுங்க எல்லாருமே. ஃபுல் வீடியோ எடுக்கலாம்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கலசத்தில் என்னென்ன போட்டோ எல்லாமே வா, அவங்க யாருமே தம்பி எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க அதனால் எடுக்க முடியல. இன்றைக்கி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, வாங்க நேராக நம்ம வாசல்படியில் நம்ம கோலம் போட்டிருக்கிறத மாவில தோரணும் எல்லாம் கட்டுங்க. இன்னைக்கு நல்ல நேரம், இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்ல நேரம் தான் நமக்கு ஆடி 1 அதனால மாயில தோரணும் கட்டுங்க, வேப்பில தோரணும் கட்டுங்க, வேப்பில கலசம் வைங்க. இந்த மாதிரி கலசம் வைக்காச்சு செம்பில் தண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு பச்சைக்கற்பூரம் போட்டு செவ்வாது போட்டு நமக்கு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வேப்பில கலசம் வச்சு சாமி கும்பிடுங்க. ஆடி மாதம் 30 கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம அதை பார்த்துட்டு நேராக சமைக்க போயிடலாம். இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி தான், சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். வெறும் முருங்கைக்காய் போட்டு துவரம்பருப்பு போட்டு சாம்பார். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி காலையிலே வாங்க நான் வந்து ராகி கூழ் செஞ்சுட்டேன். இங்கே ராகி கூழ் செஞ்சு வச்சுருக்கேன், அதனால் சரி மதியத்துக்கு வந்து நல்லா கரைச்சி குடிச்சுக்கிடுவாங்க. காலையில் டிஃபன் மட்டும் நம்ம போட்டு செஞ்சிடலான்னு தான் இங்கே வந்து சாம்பார் நல்லா முருங்கைக்காய் சாம்பார். நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து முருங்கைக்காய் நிறையா கொண்டு வந்தார். சரி நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் மட்டும் போட்டு எந்த காயும் போடாமல் சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன். இங்கே பருப்பு நான் வேக வச்சுட்டேன், ஒரு 1/2 டம்ளர் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஆடி மாதம் சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நமக்கு அந்த அம்மனுடைய அருள் கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அம்மா ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் சரி நம்ம இன்னைக்கு சின்ன ரெசிபி வீடியோ போட்டுருவோம். நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இருந்தால் அம்மா இனிப்பு ரெசிபி போடுங்க ஏதாவது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுவோம். வாங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். இங்கே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ கடுகு சேர்த்துடலாம். நல்லாயிருக்கு இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும், அதுவும் தோசைக்கு வந்து அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க, சாம்பாருக்கு வெந்தயம் சேர்க்கணும்னா நல்லா மணமாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் பொறிஞ்சிருக்கிற சேருங்க, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழமும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ 3 பச்சை மிளகாய் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் சாம்பாருக்கு வந்து. இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்து விட்டுறலாம். ஒரு 2 தக்காளி பழம்லாம் 85 ரூபா 90 ரூபா விற்கிது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தக்காளி பழம்லாம் இப்போ கம்மியாகத்தையும் சேர்க்க முடியும். நானே ஒரு சின்ன பழம் 2 பழம்தான் சேர்த்துருக்குறேன் சாம்பாருக்கு. இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் டீ போட்டாச்சு, சரி பசங்களாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. இன்றைக்கி லீவுனால தான் கொஞ்சம் லேட்டாக செய்கிறேன், லேட் நான் நேரத்துலேயே செஞ்சுருவேன் சாப்பாடெல்லாம். சரி காலையில் பசங்களுக்கு தோசை சாம்பார் வச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. மதியானம் வந்து கூழ் கரைச்சி கொடுத்துக்கலாம். கூழுக்கு ஏதாவது துவையில் ஏதாவது அரைச்சிக்கலான்னு தான் சரி சாம்பார் மட்டும் இப்போ வச்சிடலான்ட்டு இப்போ வச்சுட்ருக்கேன். இங்கே டீ போட்டுட்ருக்கேன், பசங்க குடிக்கிறதுக்கு டீ கொதிக்க போகுது. இங்கே சாம்பார் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் முருங்கைக்காய் வேகட்டும். இந்த மாதிரி முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு எந்த காயுமே போட வேண்டாம், முருங்கைக்காய் மட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கிட்டு நம்ம அப்படியே மூடி விட்டுலாம். ஒரு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும், இந்த டீயும் கொதிச்சிருச்சு.
இப்போ மூடி வச்சிடலாம். டீ போட்டாச்சு, நம்ம டீ ஊற்றி கொடுத்துடலாம், குடிக்கட்டும். காய் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா வேகட்டும் காய். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வெந்தாத்தே சூப்பராக இருக்கும். சூப்பராக டீ போட்டாச்சு. பாப்பா மட்டும் எந்திக்கலை, மற்ற தம்பி அவங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் மூணு பேத்துக்கு டீ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டீயை கொடுத்துட்டு நம்ம காயை பார்த்துட்டு காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் இங்கே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு. இந்த எண்ணெயிலே வதக்கி விடுறது நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள் போட்டலாம். ஒரு கொதி வரட்டும் இந்த முருங்கைக்காய். அப்புறம் நம்ம குழம்புத்தூள் போட்டு பருப்பையும் கடைஞ்சி ஊற்றிட்டு கொஞ்சம் புளி ஊற்றி விட்டு நமக்கு சாம்பார் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் நல்லா வந்து டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு வருங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் போட்டுடலாம். நல்ல வாசம், முருங்கைக்காய் வாசம் அப்படியும். இந்த முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார் கொண்டு வர்றது இப்போ ரெண்டு கரண்டி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு ஊற்றியாச்சு, தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணுவோம். நமக்கு சூப்பரான சாம்பார் நல்லா தோசைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேகட்டும் சாப்பாடு. ஒரு டம்ளர் மட்டும் வச்சு விட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க வேலையை கொண்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரதுனால. அதனால் ஒரு டம்ளர் விட்டு வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் நல்லா ஜம்முன்னு ஒரு வாசத்தோட முருங்கைக்காய் சாம்பார். இந்த மாதிரி இருந்தாத்தே நம்ம தோசைக்கும் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப கொஞ்சம் கெட்டியாயிரும், தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து மல்லித்தலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். நம்ம இந்த பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டு கொதிக்கும் போது பருப்புலையும் நான் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போயும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நமக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். நல்லா மாவு கரைச்சி வச்சுட்டேன். மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை நிற்கவே இல்லை. இந்த மூணு நாளாக ஒரே சாரல் தான். இப்போயும் நல்லா பாருங்கள், மோடம் போட்டுக்கிட்டு நல்லா சாரல் விழுந்துட்டுருக்கு. இந்த சாரலுக்கு நல்லா மொறு மொறு மொறுனு தோசை சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுவும் ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசையும் சாம்பார் இருந்தால் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும், வெந்தது இப்போ எடுத்துடலாம். இப்போ தோசை எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுனு தோசை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுனு தோசை. நல்லா பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். இன்னொரு தோசை ஊற்றிடலாம். இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து காலையிலே வந்து எல்லாமே சாமி கும்பிட்டு எல்லா மூலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ சாப்பிட போகிறோம். எல்லாருமே இதேமாரி சாப்பிடுங்க. மழை தொடர்ந்து மழை இருக்குதோ அதனால சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்கு, 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் மேலும் மேலும் நல்லா சீக்கிரம் நம்மளை ரீச் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வாங்க நம்ம வீட்டில் வந்து நல்லா சுட சுட சாம்பார். இன்றைக்கி நல்லா சூடான சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். இங்கே தோசை ஊற்றிருக்கிறேன், இங்கே சாதமும் வச்சாச்சு. இங்கே கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பசங்களுக்கு கூழ் கரைச்சி குடிச்சுக்குருவாங்க. சுடுகூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூழுமேவும். இப்போ முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றிடலாம். நல்லா மனமாக இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க. நல்லா ஆவி பறக்க இந்த மலைக்கு வந்து இதமான சாப்பாடு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பார் செய்ய தெரியாத பிள்ளைங்களாம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவை போடுறேன் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.